அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் இன்னைக்கு பதிமூணாம் தேதி காலையில மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் எப்படி ஆயிருக்கு அப்புறம் பத்தாம் தேதி போன சென்ற வெள்ளிக்கிழமை எப்படி க்ளோசிங் ஆயிருக்கு அப்போ வாரத்தின் தொடக்கம் எப்படி இருக்குன்றத நம்ம ஒரு அனலைஸ் பண்ண போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி சென்ற வார வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூத்தி நிப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்று பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பதிமூணாம் தேதி காலையில ஒன்பது பதினைந்துக்கு பார்த்தீங்கன்னா நிப்டி வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது புள்ளிகள் கேப் அப் ஆயிருக்கு அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்ற வாரத்தோட ஹை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பத்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு இன்று பாருங்க அதற்கு மேலதான் இன்னைக்கு ஓப்பனே ஆயிருக்கு பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஸோ ஹை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு மட்டும் ஹை போயிட்டு லோ பாருங்க பத்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு மட்டும் கீழே வந்துட்டு க்ளோசிங் பத்தாயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சுக்கு ஆயிருக்கு இந்த க்ளோசிங் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறலயே பெஸ்ட் க்ளோசிங் இப்ப சமீபத்துல சோ நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக்கோட ஹையே பிரேக் பண்ணிருக்கு பத்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தேழுல பிரேக் பண்ணியிருக்கு இருந்தாலும் அதற்கு மேல வந்து ஒரு ஐம்பது புள்ளிகள் பக்கம் கிட்டத்தட்ட மேல போயிட்டு திருப்பி திருப்பி நிக்க முடியாம செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு அந்த ஹை கீழே வந்ததுமே பத்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு மட்டும் லோ வந்துட்டு பத்தாயிரத்தி எட்நூத்தி பாஞ்சுல க்ளோஸ் ஆயிருக்கு சோ நம்மளுக்கு இங்க இருக்கிற வந்துட்டு இப்போதைக்கு நல்ல சப்போர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா நல்லா பாருங்க ஆறாம் தேதியோட லோ பத்தாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஏழாம் தேதியோட லோ பத்தாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது எட்டாம் தேதியோட லோ பத்தாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு ஒன்பதாம் தேதி லோ பத்தாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு பத்தாம் சாரி ஒன்பதாம் தேதியோட லோ வந்து பத்தாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு பத்தாம் தேதியோட லோ பத்தாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு இன்று பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறு சோ நம்மளுக்கு நிப்டியோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூறுல கிட்டத்தட்ட ஒரு வார காலமா நம்மளுக்கு வந்துட்டு அந்த இடத்துல லோல் இருந்து ரெக்கவர் ஆயிருக்கு மார்க்கெட் சோ மார்க்கெட் வந்துட்டு பத்தாயிரத்தி எட்நூத்தி இந்த இன்னைக்கு இன்னிக்கை இல்ல பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு மேல ஒரு க்ளோசிங் கிடைச்சு நல்ல இதானாலும் ஒரு புல்லிஸ் வந்து ஒரு லெவன் தௌசண்ட் மட்டும் பதினோராயிரம் மட்டும் நிஃப்டி மேல போறக்கண வாய்ப்பு இருக்கும் ஆனால் பத்தாயிரத்தி அறுநூத்தி எழுபதுங்கிறத பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி மார்க்கெட் வந்துட்டு

இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஹை போட்டு இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு வந்திருக்கு மார்க்கெட் க்ளோசிங் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி பதினெட்டுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு சோ இங்க பாருங்க மார்க்கெட்ல ஆறாம் தேதியோட லோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஒண்ணு ஏழாம் லோ இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது எட்டாம் தேதியோட லோ இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பதாம் தேதியோடலோ பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி மூணு பத்தாம் தேதியோடலோ இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபது சோ இன்றையிலோ பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு சோ பேங்க் நிப்டி வந்துட்டு பெரிய ஸ்ட்ராங் கொஷனாட்ட தெரியல நம்மளே பார்த்தோம் இத்தனை நாள் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு தாண்டாத ஹையே வந்து சென்ற வாரம் தாண்டிச்சு இருபத்தி மூவாயிரத்தி எண்பது மட்டும் ஹை போயிருக்கு ஆனால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சு நிப்டியும் வந்து பத்தாயிரத்தி எழுநூறுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருச்சுனா மீண்டும் ச சந்தையை வந்து இறங்கு முகத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாயிருக்கு மீண்டும் சந்தை மேல வரோம்னா ஒரு புல் பேக்கா இருபத்தி மூவாயிரத்தை தாண்டினா கண்டிப்பா பேங்க் நிப்டி வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மட்டும் மேல வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் சந்தையில வந்துட்டு இப்போதைக்கு செல்லிங் அதாவது எஸ்டர்டேயோட லோவை பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகுது பாருங்க ஒன்பதாம் தேதியோட பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தேதி அந்த லோக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு பத்தாம் தேதியோட லோ இருபத்தி சோ அந்த லோவை பிரேக் பண்ணி தொள்ளாயிரத்தி க்ளோஸ் ஆயிருக்கு சோ நம்மளுக்கு மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி லோவை பிரேக் பண்ணுது எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணாமல் லோவை பிரேக் பண்ணுது ஆனால் நிஃப்டி வந்து அப்படியே மாறுபட்டு முந்திரத்து நாள் ஹையை பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி மூவ் ஆகுது ஸோ நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மேல் நோக்கி இழுக்கும் பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் வந்துட்டு இறங்கும் போதிலே சந்திக்கும் போது சந்தையோட முரண்பாடான வர்த்தகம் நடக்கிறது நடந்துட்டு ஸோ இதனால வந்துட்டு உடனே வந்து செல்லிங்காக ஒரு பையிங்காகவும் நம்ம பார்க்க இயலாது நிஃப்டியோட கால் ஆப்ஷன் அதிகமான வர்த்தகம் நடப்பது பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் கால் ஸோ நிஃப்டிக்கு இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரமாக இருந்திருக்கு அதற்கப்பறம் அதை தாண்டினால் பதினோராயிரம் கால் அதிகமாக வருத்தகமாக இருக்குது அதற்கப்புறம் பத்தாயிரத்தி எட்நூறு புட் அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கு ஸோ மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் சப்போர்ட் வந்து பத்தாயிரத்தி எட்நூறு ஆனால் இன்னைக்கு பத்தாயிரத்தி எட்நூறுக்கு கீழே லோ போட்டிருக்கு இருந்தாலும் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூறுக்கு மேலே நடந்திருக்கு அதே போல பேங்க் நிப்டிக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் புட் அதிகமா வர்த்தகமா இருக்கு சோ மார்க்கெட்டோட சப்போர்ட் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூவாயிரம் கால் அதிகமாட்டு இருந்திருக்கு சோ இருபத்தி மூவாயிரம் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸா இருக்கு ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லோவே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் சப்போர்ட் பிரேக் பண்ணிருக்கு ஆனால் சப்போர்ட் பிரேக் பண்ணாலும் சப்போர்ட்டுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி ரெண்டாயிரம் சப்போர்ட்டாவும் இருபத்தி மூவாயிரம் வந்துட்டு நம்மளுக்கு ரெஸ்டன்ஸாகவும் இருக்கிறனால இதோட ஏவரேஜ் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து ஒரு மேஜிக்கல் ஃபிகரா இருக்க போகுது நிப்டிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூறு ஆஹ் பத்தாயிரத்தி எழுநூறு அதிகமா அதுக்கு முன்னாடி சப்போர்ட்

ரிலையன்ஸோட இரண்டாயிரம் கால் ஸோ ரிலையன்ஸுக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துல இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு கால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கால் வரிசையே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி பாரதி ஏர்டெல்லோட அறநூறுரூவா கால் இது ரொம்ப நீண்ட காலமாக நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் கிட்டத்தட்ட பாரதிய ஏர்டெல்லாம் அறநூறு கால் அதிகமாக வர்த்தகமாயிட்டே இருக்குது ஸோ மா பாரதி ஏர்டெல்லுக்கு ரெசிஸ்டன்ஸ் அறநூறு இருக்கு போகுது ஸோ இந்த டேட்டாஸ் நம்ம பார்க்கும் போதே நீங்கள் சைமல் எடுக்க வேண்டியது என்னென்னா இந்த ரிலையன்ஸ் இந்த பாரதி ஏர்டெல் இந்த மாதிரி இதில் எது அதிகமாக வர்த்தகம் நடக்குதோ இதோட என்ன சொல்றது பிரேக் அவுட் எங்கே கிடைக்க போகுதுன்னு பார்க்கணும் அப்போ நம்மளுக்கு பிரேக் அவுட் கண்டுபிடிக்கணாலே வந்துட்டு வீக்லி ஹை வீக்லிலோ மந்த்லி ஹை லோ ஸோ இதோட பிரேக் அவுட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கா நம்ம பார்த்து ஆகணும் ஸோ பாரதி ஏர்டெல் அறுநூறுக்கால் அதிகமாக ஆகுது ரிலையன்ஸ் எல்லாம் விட்ருங்க பாரதியேட்டலோட ஐநூத்தி எண்பது கால் சோ இன்னைக்கு பாருங்க ஐநூத்தி எண்பத்தாருக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு சோ ஐநூத்தி எண்பதுக்கு மேலதான் க்ளோஸ் நடந்திருக்கு சோ அறுநூறு பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா பாரத் பாரதியில் மேல போற வாய்ப்புகள் இருக்கலாம் பஜாஜ் பைனான்ஸோட மூவாயிரத்தி ஐநூறு கால் மூவாயிரத்தி அறுநூறு தான் ட்ரேட் நடத்திருக்கு பஜாஜ் பினான்ஸ் இன்ஃபோசிஸ் எட்நூறு கால் அதிகமா வர்த்தகமா இருக்கு அப்ப எட்நூறுங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸா இன்ஃபோசிஸ் இருக்கு போகுது அதே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா மேல போறக்கு வாய்ப்பு இருக்கும் இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூத்தாறுல கிடைச்சிருக்கு ஸ்டேட் பேங்கோட மீண்டும் இரநூறு கால் அதிகமாக வர்த்தகமாயிட்டு இருக்கு இன்னைக்கு நூத்தி தொண்ணூத்தி மூணு க்ளோஸ் ஆயிருக்கு டிசிஸோட ரெண்டாயிரத்தி முந்நூறு கால் அதிகமாக வர்த்தகமாயிருக்கு ஹிந்துஸ்தான் லீவர் நம்ம பார்த்தோம் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ்க்கு முன்னாடியே ஹிந்துஸ்தான் லீவர் ரெண்டாயிரத்தி இரநூறு கால் அதிகமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு கட்ட இந்துஸ்தான் லீவர் க்ளோஸ் ஆயிருக்கு அதை கிராஸ் பண்ணிச்சு பண்ணிச்சுன்னா மேலே போறக்கு வாய்ப்பு இருக்கலான்னு பார்த்தோம் இன்னைக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு மட்டும் ஹிந்துஸ்தான் லீவர் போயிருக்கு ரிலையன்ஸோட ரெண்டாயிரத்தி அறுபது கால் ஸோ மேஜராக நம்மளுக்கு எது எல்லாம் வருத்தமாக இருக்கு நோட்ஸ் பண்ணிட்டு அதோட ஹிஸ்டரிக்கலாம் நம்ம டேட்டாவை நம்ம பாத்துக்கலாம் நிஃப்டியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பது நிறுவனங்கள் ஐம்பது பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் தான் நிஃப்டியோட குறியீடு அதாவது லிஸ்டட் கம்பெனிஸ் பிப்டி அதுல பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு நிறுவனங்கள் ஏறுமுகமும் பதினாறு நிறுவனங்கள் வந்துட்டு இறங்குமுகமும் ஒரு நிறுவனம் வந்து மாற்றமின்மையா முடிஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியே நம்ம வந்து செக்டர்ஸ் பாக்க போறோம் அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க் நிப்டி இருநூத்தி எண்பது புள்ளிகள் மைனஸ் முடிச்சிருக்கு அதாவது நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஒரு சதவீதம் பேங்க் நிப்டி இறங்கு முகத்திலையும் கிட்டத்தட்ட அரை சதவீதம் நிப்டி ஏறு முகத்திலையும் முடிச்சிருக்கு அப்போ இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகவும் பேங்க் நிப்டியில இருக்குங்கறத நம்ம எடுத்துட்டு நீங்க ஒரு பை பண்ணணும்னு முற்பட்டா அப்ப நிப்டியில யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்கள பை பண்ணணும் பேங்க் நிப்டியில இருக்கிற ஸ்டாக்ஸ் நீங்க பை பண்ண விரும்ப கூடாது அப்படி நீங்க பிரித்து நீங்க பார்த்து ட்ரேட் பண்ணீங்கன்னா ஈஸியா ப்ராஃபிட் எடுக்கலாம் சோ அதுக்குதான் இந்த அளவுக்கு நம்ம வந்து விளக்கமாக நம்ம தந்துட்டு இருக்கோம் நிப்டியோட பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றரை சதவீதம் ஒன்றே கால் சதவீதம் மைனஸ் இன்னைக்கு ஆட்டோ செக்டர் வந்து பிளாட்ல இருந்திருக்கு ஃபினான்ஸ் சர்வீஸ் செக்டரும் மைனஸ்ல இருந்திருக்கு எஃப்எம்சிஜி செக்டர் ஒரு சதவீதத்துக்கு மேல ஐடி நிறுவனம் ஒன்னே கால் சதவீதம் ஏற்றதுல மீடியா பிளாட்ல இருந்திருக்கு மெட்டல் செக்டர் பிளாட் ஃபார்மா செக்டரும் பிளாட் பிஎஸ்சி பிரைவேட் பேங்க் ரியாலிட்டி இது எல்லாமே ஒரு சதவீதத்துக்கு மேல மைனஸ்ல இருந்திருக்கு இப்போ கான்ட்ரிபியூஷன் நிப்டியில இருக்கிற கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா நிப்டி இன்னைக்கு ஏறுமுகமா இருக்க முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் ரிலையன்ஸ் நிறுவனம் இன்னைக்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் ஏறி இருக்கு கிட்டத்தட்ட மூணு சதவீதம் நிப்டியோட காண்ட்ரிபியூஷன்ல எழுநூத்தி எழுபது புள்ளிகள் வந்துட்டு ரிலையன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அடுத்தபடியா வந்து இன்போசிஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் ஏறி இருக்கு நேற்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு க்ளோசிங் ஆயிருக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா நிப்டிக்கு இரநூறு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ஹெச்யுஎல் நிறுவனம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு ரூபாய் ஏறி இருக்கு

பேங்க் நிப்டி குறிக்கிறது வந்துட்டு பனிரெண்டு நிறுவனத்தோட அடிப்படையில தான் பேங்க் நிப்டியோட குறியீடு இருக்கு அதுல ஒரு நிறுவனங்கள் பதினோரு நிறுவனங்கள் இருந்திருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேங்க் இருந்திருக்குதான் வந்து பாசிட்டிவ்ல இருந்திருக்கு மற்ற அனைத்து வங்கி நிறுவனங்களும் வந்து நெகட்டிவ்ல இருந்திருக்கு இன்னைக்கு நிப்டியில பிரசன்டேஜ் வைஸ்ல யார் அதிகமா ஆயிருக்கா பிரசன்டேஜ் வைஸ்லன்னு பாத்தீங்கன்னா டெக் மஹேந்திரா நிறுவனம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐந்து சதவீதத்துக்கு மேல இன்னைக்கு ஏறி இருக்கு ஹிண்டால்கோ மூணு சதவீதத்துக்கு மேல ஏறி இருக்கு ஹெச்எல்டெக்கு மூணு சதவீதத்துக்கு மேல ஏறி இருக்கு ஜேஸ்டபிள்யூ ஸ்டீல் மூணு சதவீதத்துக்கு மேல ஏறி இருக்கு ரிலையன்ஸ் லோனும் மூணு சதவீதத்துக்கு மேல ஏறி இருக்கு அதே மாதிரி இறங்க முகத்துல அதிகமான இது பெர்சன்டேஜ்க்கு இறங்கினது பாத்தீங்கன்னா பவர் கிரீட் பாத்தீங்கன்னா மைனஸ் இரண்டு சதவீதம் அதே போல பஜாஜ் பினான்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி ஐசிசி பேங்க் அனைத்துமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நெகட்டிவ்ல இருந்திருக்கு அதே போல மதிப்பு அதிக பங்குகளோட வர்த்தகத்துல மதிப்புகளின் அடிப்படையில் வேல்யூ பேஸ்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிலையன்ஸ் நிறுவனம் தான் டாப் வேல்யூ ஸ்டாக்கா இருந்திருக்கு வேல்யூ ஸ்டாக்கா மூணு சதவீதம் மாரி இருக்கு பஜாஜ் பினான்ஸ் பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்தபடியே வர்த்தகம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இண்டியாபுள்ஸ் ஹவுசிங் ஸ்டேட் பேங்க் இவங்கலாம் வந்து மதிப்புகளின் அடிப்படையில் அதற்கு அடுத்தபடியாக வர்த்தகமா இருக்கு பங்கு வர்த்தகத்தின் அடிப்படையில ஐடியா நிறுவனம் தான் அதிகமாக வர்த்தகமா இருக்கு ஆனால் விலை மாற்றம் வந்து பெரிதாக இல்லை அதே மாதிரி யூமர் அப்படிங்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா அதிகமான வேல்யூம் நடந்திருக்கு செயல் டாடா மோட்டார்ஸ் எஸ் பேங்க் இவங்க எல்லாம் வந்து அதிகமான வேல்யூம் நடந்திருக்காங்க நம்மளோட ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் டாலருக்கு எகேஞ்சா பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரூபாய் பதினைந்து பைசாவுக்கு வந்துட்டு நம்மளோட ஆஹ் ருபி வேல்யூ வந்துட்டு இருந்திருக்கு இன்னைக்கு ரிலையன்ஸ் தான் கான்ட்ரிபியூஷன் அதே போல அதே போல ரிலையன்ஸோட இரண்டாயிரம் கால் அதிகமாக வருத்தகமானால அதோட ஹிஸ்டரி நம்ம பாக்கிறோம் இங்கே பாருங்க நீங்க ரிலையன்ஸ் வந்துட்டு ஒன்பதாம் தேதி பாருங்க க்ளோசிங் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் அன்னைக்கு லோ பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் இருக்கிறதுலே வீக்லி லோ அதுதான் அந்த இடத்துல வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு க்ளோஸ் ஆயிருக்கு அன்னைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு ஒன்பதாம் தேதி அன்னைக்கே நம்மளுக்கு தெரியும் ஆயிரத்தி எண்ணூறு தான் சப்போர்ட் அப்படின்ட்டு நம்ம பாத்துருந்தோம் அந்த வீடியோஸ் நீங்க ரீகல் பின்னோக்கி போய் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னால தெரியும் ஆயிரத்தி எட்நூறு சப்போர்ட் அது சப்போர்ட்டை தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கு அதனால வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி தாண்டினால மேல போறக்கண வாய்ப்புகள் இருக்கும்னு அந்த வீடியோ நம்ம பாத்திருந்தோம் ஒன்பதாம் தேதி அதே பத்தாம் தேதி பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுக்கு ஓப்பன் ஆகி அதற்கு முந்தைய கை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு தான் அதிகபட்ச கையா இருந்தது அதை கடந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு மட்டும் போயிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுக்கு க்ளோசிங் ஆச்சு இன்றைய தினம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரம் லோ போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஹை போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இது இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரடே ஸ்டாக்ஸை இதெல்லாம் நீங்க தேர்ந்தெடுத்து பண்ணீங்க இல்ல க்ளோசிங் செல் எஸ்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்க இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா சந்தி முடியும் போது மூன்றரை மணிக்கு எடுத்தாலே அடுத்த நாள் காலையிலயே வந்து ஒரு கேப் அப் எல்லாம் எல்லாம் நீங்க பயிற்சி எழுநூத்தி எண்பத்தி ஒரு அந்த பத்தாம் தேதியோட ஹையே பாருங்க எல்லாமே எழுநூத்தி தொண்ணூறு எழுநூத்தி தொண்ணூறு ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி எழுநூத்தி எண்பத்தி நாலு ஏழாம் தேதி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபா ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா ஸோ இன்னைக்கு அதையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி எட்நூத்தி ரூபா ஹை போயிருக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூற்றாறுவா பத்து ஏழாம் தேதியோட ஹை கட்ட க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ எட்நூறை தாண்டி க்ளோசிங் ஆச்சு ஆகி ஒரு ரெக்கவர் இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்ஃபோசிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ ஆனால் எட்நூறு இதுக்கு மேஜிக்கல் ஃபிகராக இருக்க போகுது இன்ஃபோசிஸ்க்கு அதை எல்லாமே நோட் பண்ணி பாருங்க ஹிந்துஸ்தான்ல இவர் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருநூறு தாண்டினால் வந்துட்டு நல்ல ஒரு ஏற்றம் கிடக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும்னு பார்த்தோம் இங்க பாருங்க பத்தாம் தேதிக்கு முன்னாடி க்ளோசிங் எல்லாம் பாருங்க இரண்டாயிரத்தி இரநூறுக்கு மேல க்ளோசிங்கே கிடைக்கல பத்தாம் தேதி வந்து இரண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு ரூபாய் க்ளோசிங் ஆயிருக்கு அன்றரை ஹை இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இன்னைக்கு ஓப்பன் பாருங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஓப்பன் ஆகி இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சுலோ போட்டு

அதிகமாக வருத்தமாக இருக்குது ஸோ ஆயிரத்தி நூறுக்கு மேலே இருந்ததுன்னா ரேலியாக இருக்கும் இல்லை ஆய ஆயிரத்தி நூறுக்கு கீழே வந்ததுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற வாய்ப்பு இருக்கலாம் நம்ம பார்த்துருந்தோம் ஆஹ் பத்தாம் தேதியே பாருங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது லோ வந்துட்டு ஆயிரத்தி நூத்தி அஞ்சு கோ க்ளோஸ் ஆயிருந்தது இன்னைக்கு பாருங்க ஆயிரத்தி நூத்தி ஒன்பதுக்கு ஓப்பன் ஆயிட்டு ஆயிரத்தி நூத்தி பதிமூணு தான் ஹை போட்டுட்டு இன்னைக்கு லோ பாருங்க ஆயிரத்தி எழுவத்தி ஒண்ணு இந்த ஆயிரத்தி எழுபத்தி ஒண்ணு ஏன் லோவா சப்போர்ட் எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி நூறு அந்த ரேஞ்சு ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஆனா இதற்கு முன்னாடி தெரியும் ஆயிரத்தி எழுபதுல ஒரு க்ளோசிங் இருக்கும் அந்த ஆயிரத்தி எழுபது சப்போர்ட் எடுத்துட்டு மேல வந்துட்டு ஆயிரத்தி எண்பத்தி மூணு க்ளோஸ் ஆயிருக்கு திருப்பியும் வந்துட்டு ஆயிரத்தி நூறை கடந்தால் இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்லா மேல போற வாய்ப்பு இருக்கலாம் அதர்வைஸ் ஆயிரத்தி எழுபதுங்கிறது பிரேக் பண்ணிருச்சுனாலே திருப்பி செல்லிங் ப்ரெஷர் வரக்குண்டான வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு க்ளோசிங் வந்துட்டு லோயஸ்ட் க்ளோசிங் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி வந்துட்டு வெறு ஹெச்டிஎஃப்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தாருக்கு நேற்று க்ளோசிங் நேற்றைய கை பார்த்தீங்கன்னா அதற்கு முந்தைய கையை தாண்டல அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு தாண்டலன்னு பார்த்தோம் இன்னைக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு போட்டு கை போட்டு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது அதாவது ஏழாம் தேதியோட லோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு சோ அதையும் பிரேக் பண்ணியிருக்கு இன்னைக்கு க்ளோசிங் அதற்கு கீழேயும் கொடுத்துருக்கு ஸோ ஹெச்டிஎஃப்சி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே போனால் இன்னைக்கு மேலே வரும் கீழே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கீழே போனா செல்லிங் ப்ரெஷர் வாய்ப்புகள் இருக்கும் நோட் பண்ணி பாத்துக்கோங்க அதே போல பாரதி ஏர்டெல்லோட அறுநூறு கால் அதிகமா வருத்தமாயிருக்குன்னு பாத்துட்டே இருக்கிறோம் இதோட பிரேக் அவுட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐநூத்தி எம்பத்தொம்பது ரூபா முப்பது காசு இன்னைக்கு ஹை பாத்தீங்கன்னா ஐநூத்தி எம்பத்தொம்பது ரூபா வந்திருக்கு க்ளோசிங் ஐநூத்தி எண்பத்தாறு கொடுத்துருக்காங்க சோ பாரதி ஏர்டெல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூத்தி தொண்ணூறுக்கு மேல போனா அறநூறு கால் அதிகமா வருத்தம் ஆகுது சோ அறநூறுக்கு மேலேயும் போயிட்டா கண்டிப்பா ஒரு ரேலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா வந்து கண்டினியூஸான ஒரு ஹை பிரேக் அவுட் கிடைக்குது சோ இதை நோட் பண்ணி பாருங்க சப்போஸ் அறுநூத்தாண்டு இல்லைன்னா கொஞ்சம் கடினம் அது போல டிசிஎஸ் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முன்னூறு கால் இரண்டாயிரத்தி அறுநூறு கூட்டு அதிகமா வருத்தமா இருக்கு நம்ம பார்த்தோம் இன்னைக்கு லோ பாருங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு இருக்கிறலயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூமெண்ட் முப்பத்தி நாலு ரூபாய் தான் இன்னைக்கு வந்துட்டு மூமெண்ட் கொடுத்துருக்கு சோ இது வந்துட்டு பாருங்க பத்தாம் தேதியோட கையுக்குலோவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ரூபாய் இருந்திருக்கு அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி கையுக்குலோவுக்கு வித்தியாசம் ஐம்பது ரூபா இருந்திருக்கு அதற்கு முன்னாடி எட்டாம் தேதியோட கையு கிலோக்கு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா பக்கம் கிட்டத்தட்ட இருக்கு அஹ் ஏழாம் தேதியோட கைய கிலோவுக்கு வித்தியாசம் இருந்திருக்கு அதே போல ஆறாம் தேதி ஹை லோக் வித்தியாசம் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாய்க்கு மேல சோ இன்று மட்டும் தான் முப்பத்தி நான்கு ரூபாய் தான் ஹைய்கு லோக்குள்ள வித்தியாசம் என்ஆர் போர் கான்செப்டுக்கு வர வாய்ப்பு இருக்கலாம் என்ஆர் செவன் அமைஞ்சதுன்னா என்ஆர் போர் இல்ல என்ஆர் செவன் அமைஞ்சதுன்னா ஒரு பிரேக் அவுட் வந்துட்டு டிசிஎஸ்ல இருக்கற வாய்ப்பு இருக்கும் அதனால கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுட்டு இந்த வீக்லி ஹை பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ரீசென்ட் ஹை ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது சோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு அதையும் தாண்டிச்சுன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு மட்டும் போறக்கு வாய்ப்பு இருக்கு முன்னூத்தி ரெண்டு பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய ரேலி இருக்கிற வாய்ப்புகள் இருக்கலாம் இது நோட் பண்ணி வச்சு நீங்க பாருங்க அது அதுபோல ஸ்டேட் பேங்கோட இரநூறு கால் அதிகமாக வருத்தமாயிருக்கு அஹ் நேற்று கை பாத்தீங்கன்னா இருநூத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு நேற்று லோ பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபா இன்னைக்கு நேரத்து லோ பிரேக் பண்ணிருக்கு நேத்து இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு கை பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஒம்பது எண்பது காசு இன்னைக்கு கை போட்டு ஓப்பனை கொடுத்துட்டு நூத்தி தொண்ணூத்தி மூணு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நூத்தி எண்பதுக்கு கீழே போச்சுன்னா ஸ்டேட் பேங்க் ஒரு டவுன் சைடு போறக்கும் இருநூத்தி ஐந்து ரூபாய் தாண்டுச்சுன்னா மேல போறக்கும் இரநூத்தி ரெண்டு இருநூத்தி மூணு தாண்டுச்சுன்னா மேல போறக்குன்னு வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் நம்ம மாலையில் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்த டேட்டாஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து மார்க்கெட் காலையில் ஒன்பது இருபதுக்கு கான்ட்ரிபியூஷன் நிப்டியில யார் வேல்யூம்ல இருக்கிறா ஸ்டாக்ஸோட எந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதில் நல்லா ட்ரேட் நடக்குது அதே மாதிரி இண்டெக்ஸோட இது எப்படி நடக்குது இதோட பேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சுட்டு கான்ட்ரிபியூஷனை பார்த்துட்டு ஈஸியாக ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை இன்டர்டெக் செலக்ட் பண்ணீங்கன்னா எளிதாக ட்ரேட் பண்ணி பங்கு சந்தையில் சம்பாதிக்கிறக்கூடாத வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ இதுல ஏதாச்சும் மேற்படி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் மற்றொரு நம்பர் எயிட் ஒன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க நீங்கள் அக்கௌண்ட் கணக்குகள் பங்கு சந்தையில் துவங்க இருந்தீங்கன்னா என்னோட நம்பர் கான்டெக்ட் பண்ணாலே ப்ளூ நிறுவனத்து மூலிமா நாங்கள் கணக்கு துவங்கி உங்களுக்கு தர்றோம் நீங்க ஈஸியாக வந்துட்டு பங்கு சந்தையில் மேற்கொள்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்